எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் 2021. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டெய்லி வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2021. அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க, இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பதவிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/9/2021 அன்று உள்ளபடி குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். மேலும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும். இப்போ 1க்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் மட்டுமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டோம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க. அசல் சான்றிதழ்களை எக்காரணம் முன்னிட்டும் அனுப்பிடாதீங்க. ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அசல் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கும் போது பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பெண்களுக்கு பணியிடம் சம்பந்தமாக நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் உடல் தகுதி சான்று பெற்று அதன் நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/10/2021 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், ஓட்டுநர், கடைநிலை ஊழியர், உதவி மின்பணி, அம்மன் மடப்பள்ளி, பரிசாரகர், பெருமாள் கோயில் மடப்பள்ளி, ஒத்து, தாளம், டமாரம், திருச்சின்னம், முடி கொட்டகை மேஸ்திரி, குழாய் பராமரிப்பாளர், இறுதியாக பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர். எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை 77 திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் பல்வேறு காலி பிள்ளைகளை நிரப்புவது குறித்து 11/2/2021 தேதி என்று பார்த்தீங்கன்னா தினமலர் நாளிதழ் மூலம் விடப்பட்ட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நிர்வாக கண்களுக்காக ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுங்களா, இதை பார்த்தீங்கன்னா அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் பல்வேறு காலி பிணங்களை நிரப்புவது குறித்து பார்த்தீங்கன்னா 11/2/2021 தேதி என்று பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நிர்வாக கண்களுக்காக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு சென்னை 677 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பதவியின் பெயர் இளநிலை உதவியாளர் ஒரு காணிடம். சம்பளம் 18,500 ரூபாயிலிருந்து 58,600. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். 12ஆம் வகுப்பு ஏனைய டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். ஓட்டுநர் ஒரு காலிடம். சம்பளம் 18,500 ரூபாயிலிருந்து 58,600. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இலகுரக வாகனம் அல்லது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். முதல் உதவி குறித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கடைநிலை ஊழியர் 4 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கடைநிலை ஊழியர் பயணத்திற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கு மேல் நீங்கள் எதுவெல்லாம் படிச்சிருக்கலாம். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். உதவி மீன்பணி ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாய் வந்து 52,400 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைன்னா வயர்மேன் படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் வழங்கப்படும் ஏச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அம்மன் மடப்பள்ளி ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த கோயில்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்கணும். பரிசாரகர் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 தராங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மற்றும் கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் மடப்பள்ளி 2 கடை வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். திருக்கோயிலில் நடைபெறும் பூஜை முறைகள் மற்றும் நைவேத்தியம் தயாரித்தல் இவற்றில் திருக்கோயிலின் பழக்க வழக்கம் மற்றும் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும். பிரசாதம் தயாரித்தல் தெரிந்திருக்க வேண்டும். முன் அனுபவம் இருந்ததுனாக்கா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒத்து ஒரு காரியம் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் தராங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தாளம் ஒரு கடை வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யாதொரு நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டமாரம் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் வரைக்கும் தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாய் வந்து 36,800 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரசு அல்லது அரசு சார்ந்த அல்லது இந்து சமயம் சார்ந்த நிறுவனங்களால் வழங்கப்பெற்ற தொடர்புடைய சான்று பெற்றிருத்தல் வேண்டும். முன் அனுபவம் இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? முன் அனுபவம் விரும்பத்தக்கது. முடிக்கொட்டகை மேஸ்திரி ஒரு கடை வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாய் வரைக்கும் தராங்க.
இதற்கான கல்வி தேவையை பொறுத்தவரைக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதுக்கு அடுத்தக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குழாய் பராமரிப்பாளர் ஒரு கடை வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 தராங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற ஐடிஐ நிறுவனங்களில் பிளம்பர் படிப்பில் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும், 2 வருடம் முன் அனுபவம் இருக்கணும், அல்லது 2 ஆண்டுகள் அப்படி முடித்திருக்கணும். ரைட்டுங்களா? ஐடிஐயில் பிளம்பர் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும், 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அப்ரிலிஸ் வந்து முடிச்சிருக்கணும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பெற்ற தமிழ் இளங்கலை பிலிட் அல்லது பிஏ அல்லது தமிழில் முதுநிலை எம்ஏ அல்லது எம்லிட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். திருமுறைகள் பாராயணம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தை வந்து அருமையான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.